இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்லாம் இப்போ வந்து செந்திலையும் மீனாவையும் ரெண்டே நாளுக்கு வந்து இப்போ வந்து அனுப்பி விட்ருக்காங்க சென்னைக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு நாள் முழுசாக கூட கிடையாது, ஊர் இரவு இரண்டு பகல், அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக பஸ் ஏறி கிளம்பி வரணும். அதுக்குள்ளார ஒரு 10 வேலையை கொடுத்து ட்ரைனிங் போன மீனாவை விட ட்ரைனிங் போன மீனாவுக்கே 1.5 நாள் தான் ட்ரைனிங் இருந்துச்சு. ஆனால் கூட துணைக்கு போன செந்திலுக்கு கிட்டத்தட்ட 4 நாளைக்கான வேலையை 2 நாளாக பண்ண சொல்கிறாரு. சென்னை மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இங்கேருந்து அரும்பாக்கம் போ, அரும்பாக்கத்துலேருந்து கிளம்பி வந்து சரி கோயம்பேடு போ, அப்படின்னா ரெண்டும் பக்கத்து இருக்குது பரவாயில்ல, அங்கேருந்து பிறந்த வடவழனிக்கு போ, அப்படின்னா வரவல்ல இந்த பக்கம் சுற்றி அவர் இங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து இங்கே வந்து, இங்கேருந்து பீச்சுக்கு போய் அப்படின்னு வந்து அந்த மனுஷன் பாவம் கடத்தில் வந்து ஆட்டோ டிரைவரை விட அதிகமான நேரம் அதிகமான இடத்துக்கு சுற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ அப்போ இவ்வளோ பிரச்சனைகளையுமே வந்து அவர் கொடுத்ததை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் போயிருக்க இடத்துல இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறோமே, இப்போ சென்னைக்கு இவர் போகலன்னா எல்லா வேலையும் ஆன்லைன்லேயோ இல்லை ஃபோன்லேயோ தானே முடிச்சிருக்கணும் நீங்கள், அந்த விஷயத்தான் இப்போ நீங்கள் இல்லைன்னா சென்னைக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருக்க வேண்டியதானே. இப்படி போய் ஒரு பிள்ளையை போட்டு கஷ்டப்படுத்துறமே அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறமேங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் இருக்காரு இப்போ பாண்டியன். அதில் வேற வந்து அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சிடலாம், அவங்க பீச்சுக்கெலாம் போனாங்கிற சொல்லாமல் மறைச்சிடலாம், இதனாலையும் ஃபோன் எடுக்காம விட்டான், இத்தனை வேலையை செஞ்சுட்டு செய்யாமல் விட்ட ஒரு வேலையை முடிச்சு பிடிச்சி தொங்குவார் இந்த மனுஷங்கனா எல்லாரும் அமைதியாக இருந்தா. தங்கமயில் அப்பயும் சும்மா இல்லாமல் ஃபோனெல்லாம் வந்து அவங்க மெசேஜெல்லாம் அனுப்பலை, ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க, நல்லா பீச்சில் போய் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, திருவான்மையூர் பீச் போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்ல பாரு. இப்போ எல்லா உண்மையுமே எனக்கு தங்கமயில் சொல்லி தான் தெரியுது, அவனை காப்பாத்துறீங்களா, இங்கேருந்து போய் அவன் பீச்சுக்கு போகிறானா, நான் அவனை வேலையை கொடுக்கத்தா அப்படின்னு வந்து பேசுகிறேன். இப்போ இந்த விஷயத்தை சொல்லிடலாம், உண்மையாகவே வந்து இவங்கள்ட்ட சொல்லிடலாம், இவர் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஆள்னா இவர்கிட்ட சொல்லலாம், இவர் புரிஞ்சுக்கவே மாட்டார், இப்போ பொய்யா தான் சொல்ல வேண்டியது செந்தில் மாதிரி ஆளுக்கு. கதிர் மாதிரி உண்மையை சொன்னால் சும்மா இருப்பாரா, வேணும்னே வந்து அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறதுன்னு பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த கதையில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து தங்க மயிலால் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறதுக்கு ஆல்ரெடி ராஜியும் கோமதியும் வந்து திட்டிடுறாங்க. தேவையெல்லாம் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா, மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனையை கொண்டுறணுங்கிறது தேவையெல்லாம் இதே மாதிரி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு வந்து கோவப்படுறது ஒரு சைடில் இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சரியில்லைங்கிறத இப்போ சரவணனுமே உணர்ந்து, சரவணனே வந்து உனக்கு கொஞ்சமாக அறிவுறுது அவனை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டோன்ட்டான் வந்ததுலேருந்து எதாவது ஒருத்தவங்க அவனை பற்றி இவனை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்க, கதிரை பற்றி எனக்கு திட்டுற, இன்னொரு நாள் அம்மா அப்படி சொன்னாங்கிற, ராஜியை பற்றி பேசுகிற, மீனாவை பற்றி பேசுகிற, எல்லாருக்கூடையும் உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழவே முடியாதா, எதுக்கு போய் இதை இப்போ சொல்லணும், மற்றவங்க விஷயத்தை தலையிடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதை வந்து கதிர நேர்த்தான் சொன்னான்னு சொல்கிறேன் அந்த டியூஷன் விஷயத்துக்கு. டியூஷன் விஷயம் மாதிரி இந்த பீச் போன விஷயமும் உன்கிட்ட மெசேஜ் அனுப்புனாங்களா, உனக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்களா, இல்லை இல்லை அவங்களுக்கு அனுப்பினா ஃபோட்டோவை நீ எட்டி பார்த்துட்டு நீ எதுவும் போய் அங்கே சொன்னேன், சொன்னதுனால தானே இப்போ அப்பா கோவப்படுறாரு, செந்தில் வந்துன்னா செந்தில திட்டுவார், செந்தில பலாருன்னு இப்போ அறைவார், அந்த கொடுமையெல்லாம் வந்து யாரால உன்னால தானே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா கோவப்பட்டு திட்டுற மாதிரி விஷயங்களை எப்படியாச்சும் வந்து சொன்னார் இவர் அப்படின்னா வந்து சரவண சொன்னார்னா நல்லா இருக்கும். இல்லை சரவணனும் பூம்பும் மாடு மாதிரி இவர் தங்கமயில் பண்ற அட்ராசிட்டிஸ்க்கெல்லாம் வந்து தலையாட்ட ஆரம்பிச்சார்னா இன்னமும் கதை வேற மாதிரி தான் போகும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்